கையில் சிகரெட், பக்கத்திலேயே பொண்ணு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றேன்னு நினைக்கிறேன். பத்தலையா உனக்கு? என்ன பிளாக்மெயில் பண்ணி இன்னும் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறியா? 7 வருஷம் லவ் பண்ண உன்னை விட்டுட்டு எங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்த்த வரனுக்கு ஓகே சொன்னதுக்கு நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். பட் இப்போ உன் பிஹேவியர் பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ண வேண்டிய தேவை எனக்கு இல்லைன்னு தோணுது. லவ் பண்ண பொண்ணை இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆசிடை ஊத்துறவங்க, ஃபோட்டோஸும் வீடியோஸும் அனுப்பி பிளாக்மெயில் பண்ணுறவங்க சேடிஸ்ட்னு நினச்சேன். ஆனால் இப்பதான் புரியுது நான் லவ் பண்ணது கூட ஒரு சேடிஸ்ட் தான். என்னடா இது, நான் லவ் பண்ணது உன்னதானாடா? எதுக்கு இப்படி மாறிட்ட? உங்க ஆர்டிஸ்டோட ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கு. உங்க ரெண்டு பேர் பேர்ல இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட ஓபன் பண்ணி உங்க க்ளோஸ் பிக்ஸ் அப்லோட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு உங்க க்ளோஸ்னஸ். இப்போ என்ன பண்ண சொல்ற? நான் லைஃப லீட் பண்ணணும். நான் ஹாப்பியா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. எதுக்காக நம்ம சேர்ந்திருக்கிற போட்டோஸ் அனுப்பி என்ன பிளாக்மெயில் பண்ற? பிளாக்மெயில் என்ன வினி? பிக்ஸ் அனுப்பி லொகேஷன் சென்ட் பண்ணிருக்க. இது பிளாக்மெயில் இல்லாம பின்ன என்ன? போட்டோஸ் அனுப்பி நான் உன்ன என்ன கேட்டேன்? என் கூட ரூம்க்கு வரலனா? உன் போட்டோஸ் உன் ஃபியான்ஸ்க்கு அனுப்புறேன்னு சொன்னா? இல்லனா காசு கேட்டா குடுக்கலன்னா இந்த பிக்ஸ் சோஷியல் மீடியால வெச்சிருந்தேன்னு மிரட்டினானா? அப்ப எதுக்கு 2 டேஸ்ல மேரேஜ்னா எனக்கு எதுக்காக நீ அனுப்பணும் சொல்ற? இன்ஸ்டால இருக்கிற எங்க ரெண்டு பேர் பிக்ஸும் நல்லா இருக்கல? வெக்கமே இல்லாம என்ன எப்படி கேட்க முடியுது? போட்டோல இருக்கிற மூஞ்சி எங்கள்தா? அதா மார்ஃப் பண்ணி அப்லோட் பண்ணதா? நீதான வினி அதுக்குதா உன்ன கேக்குற. வாட், நான் அப்லோட் பண்ணேன்னு சொல்ற? என்ன பேசுற நீ? வேணா வினி, ஆக்டிங் பண்ணது போதும். ஆக்டிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிற நாங்க கூட இவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ண முடியாது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உன் மேல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் என்ன பிளாக்மெயில் பண்ணதுக்கு. ஒரு நிமிஷம் ரகு. இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எல்லார் மத்தியிலையும் நான் வில்லன் ஆயிடுவேன். அதுக்குதான் உன் கோ ஆக்டரோட உனக்கு அஃபேர் கிரியேட் பண்ணி உன்னை பேட் பண்ண. எதுக்கு வினி, எதுக்கு இதெல்லாம்? என்கிட்ட டைரக்டா சொல்லிருக்கலாம். இதுக்கு முன்னாடி காமிச்சல ப்ரூஃப்ல எது காமிச்சாலும் நீ வருவே. ஆனா உனக்கு நம்ம போட்டோஸே எதுக்கு காமிச்சானோ தெரியுமா? உண்மையிலே ரிலேஷன்ஷிப்ல இருக்கல நம்ம போட்டோஸே உனக்கு காமிச்சா மறந்துட்டு ஹாப்பியா இரு. மறந்துட்டு ஹாப்பியா இருக்கணுமா? அது எப்பவும் நடக்காது வினே. லவ் பண்ண பசங்களா மறக்கணும்னா பொண்ணுங்களுக்கு களத்துல மூளு முழிச்சா வளர்ந்து போதும். ஆனா பொண்ணு மறக்கணும்னா பையனுக்கு மட்டும் நெஞ்சு நிக்கணும். அப்பவருக்கும் ஞாபகம் இருக்கும். ஒரு ஆக்டரா எழுதி கொடுத்த டைலாகே சொல்லி பழகிருச்சு. லவ் பண்ண பொண்ணு ஏமாத்துட்டான்னா என்ன சொல்லணும்னா தெரியாது வினி. போ, உனக்கு பிடிச்சவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டே உனக்கு பிடிச்ச லைஃப் லீட் பண்ணு. கிளம்பு. என்ன மன்னிச்சிடு. டேய், அவ பண்ணதே கிரைம்டா. உங்ககிட்ட ப்ரூஃப்ஸ் கூட இருக்கு. அவ்வளோ ஈஸியா ஏன்றா விட்டுட்டு? காதலிச்சாண்டா. விடுதலை தவிர ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம காதலிக்க அவர் நம்ம கூட இருக்கணும்னு நினைப்போம். இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்?
சொல்லணும்னா ஒரு சில வாட்டி மன்னிக்கிறது கூட தண்டிக்கிற மாதிரி தான்டா. அவளே அவளுக்கு தண்டனை போட்டுட்டு வாரா. அவளுக்கு ஆல்ரெடி தண்டனை கடைச்சிச்சு. லைஃப் லாங் அனுபவிச்சுட்டுக்கே இருப்பாடா.